Kumaran, please request coming here. Hello. Hi. Hi, sir. So questions Hi, are sir. Questions now. So nala easy ada irukum. So you have to answer it very rapidly. So the first question, who is the okay. singer is also one of the composer of the movie Five Star. Five Star movie la or playback singer composer ah irundirukanga adu yaarun theriyuma? Five Star movie sir. Sorry. ஹலோ சொல்லுங்க சார் பிரசன்னா ஓகே மகன் தேர்ட் க்வெஸ்சன் லெஸ்லி லியூவிஸ் அண்ட் ஹரிகரன் கேம் டுகெதர் டு ஃபார்ம் எ விச் மியூசிக் பேண்ட் லெஸ்லி லியூவி ஹரிகரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மியூசிக் பேண்ட் கிரியேட் பண்ணாங்க ஸோ அந்த பேண்ட் பேர் சொல்ல முடியுமா திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி க்வெஸ்சன் சாரி சார் நோ ஐடியா ஓகே ஃபோர்த் க்வெஸ்சன் விச் ஃபேமஸ் பேக் சிங்கர் ஸ்டார்டட் ஹர் கேரியர் இன் 2000 இஸ் சாங் இந்த ஜிங்கல் இதயம் ஆயில் அதாவது இதயம் நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா சோ அந்த பாட்டு மூலமா ஃபேமஸ் ஆன பிளேபேக் சிங்கர் யார் சாக் பண்ணவங்க ஜோதிகான் தெரியும் அதுல சிங்கர் யாருன்னு தெரியுங்க ஓகே உங்களுக்கான 5th क्वेश्चन கானா பாலா இன்ட்ரோ듀ஸ் பண்ணது யார் who introduced கானா பாலா ஓகே உங்களுக்கான நெக்ஸ்ட் क्वेश्चन a first indian singer to perform at british parliament லேட்டஸ்ட் பார்லிமெண்ட்ல முதன் முதலாக பெர்ஃபார்ம் பண்ண சிங்கர் யார் இந்தியன் சிங்கர் யார் ரகுமான் சார் செவன்த் ஒன் விச் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் சாரி விச் ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் ஸ்டார்டட் ஹர் கேரியர் அடிநேர்ந்துகிட்ட ஸ்டார் மூவில அடிநேர்ந்துகிட்ட அப்படின்ற பாட்டு மூலியமா சிங்கர் ஸ்ரீனிவாஸ் ரெஃபர் பண்ணி அந்த பாட்டை பாடினது யார் சார் கார்த்தி சார் ஓகே உங்களுக்கான 8th question which singer made her on screen appearance in வால்த்ரே வால்த்ரே from the hit movie சந்திரமுகி சந்திரமுகில வால்த்ரே வால்த்ரே அப்படிங்கற பாட்டு மூலமா அறிமுகமான பிளேபேக் சிங்கர் யார் சார் சின்ன பொண்ணு மேடம் ஓகே உங்களுக்கான 9th question which famous playback singer is related to blue elephant தொடர்புடைய பிளேபேக் சிங்கர் யார் ஓகே உங்களுக்கான 10th question which தமிழ் மூவி விஜய் ஆண்டனி அண்ட் ஜி வி பிரகாஷ் கம்போஸ் டுகெதர் விஜய் ஆண்டனியும் ஜி வி பிரகாஷும் சேர்ந்து கம்போஸ் பண்ண மூவி எது காவேரி விழுந்தேன் ஓகே உங்களோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் வர்க்குடே ஃபைவ் ஸ்டார் யாருன்னா அனுராதா ஸ்ரீராம் மேம் அடுத்ததா வந்து ஹூ வாஸ் நாமினேட்டட் ஃபார் அ நேஷனல் அவார்ட் 2005 உனக்கு என இருப்பேன் ஹரிச்சரன் அடுத்தா லெஸ்லி யூஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண பாட்டு பேண்ட் வந்து கோலினல் கசின்ஸ் அதுக்கப்புறமா வெச் பிளேபேக் சிங்கர் அந்த இதே மாயில்ல வந்தது யாருன்னு கேட்டிருந்தேன் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி கானா பாலாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணது கலா மாஸ்டர் அடுத்ததான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல முதல் முதல்ல பாடுறது சித்ரா சேச்சி அதுக்கப்புறமா ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் நேர்ந்துகிட்டேன் பாட்டு பாடினது வந்து கார்த்திக் அதை கரெக்டா சொல்லியிருக்கீங்க அண்ட் வெச் மேட் ஹர் அப்பியரன்ஸ் வாழ்த்துறேன் வாழ்த்துறேன்ல யார் பண்ணதுன்னு கேட்டிருந்தேன் ஸோ இட்டேஸ் சின்ன பொண்ணு அதுவும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க அடுத்த 9th question ப்ளூ எலிஃபண்டோட ரிலேட்டடா இருக்கிறது யாருன்னு கேட்டேன்னா இட்ஸ் கரெக்ட் ஆன்சர் அதுக்கப்புறமா விஜய் ஆண்டனி அண்ட் ஜி வி பிரகாஷ் கம்போஸ் டுகெதர் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்காடி தெருவு தான் கரெக்டா அங்காடி தெரு ஓகே தேங்க்யூ 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 சார் ஓகே அடுத்ததான் விவேக் ஆன்சர் பண்ண போறாரு ஆல்பா டீம்ல இருந்து விவேக் ப்ளீஸ் ஆல்ஃபா டீம்ல இருந்து ஆல்ஃபா டீம்ல இருந்து யாராவது பண்ணுங்க விவேக் இஸ் நாட் அவைலபிள் சிங்கர் புள்ளெங்கோல இருந்து பாலா ஆன்சர் பண்ண போறார் சோ அதுக்குள்ள ஆல்ஃபா டீம்ல இருந்து ப்ளீஸ்
நீங்க ஜாயின் பண்ணுங்க யாராவது ஒருத்தர் ஃபார் த ரவுண்ட். ஹாய் ப்ரோ, தெரியுதா? கேக்குதா ப்ரோ? ஹலோ ஹலோ, கேக்குதா? ஆ கேக்குது. இது ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ரேபிட் ஃபயர் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குதா? சோ அந்த क्वेश्चन தான் நீங்க வந்துருக்கீங்க. உங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒன்லி மெயின் மெயின் ஒன்லி மெயின் சிங்கிள் இந்தியா இந்தியா வாட் ஐ வாண்ட் ஓவர் 3 விக்கெட்ஸ் அதாவது 3 விக்கெட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் நம்ம ஒரே மெயின் ஒரே மெயின் ப்ரோ, ஆடியோ கேட்கல ப்ரோ உங்களது. ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குதா? இப்ப கேக்குது, சொல்லுங்க. 3 டிகேட்ஸ் ஆக சார் வந்து ஒரே மெயின் ஒரே மெயின் தெரியல ப்ரோ. நோ ஐடியா ப்ரோ. சாரி சாரி, கேட்கல. 3 டிகேட்ஸ் ஆக ஆக ஃபிலிம் ஃபேர் அவார்ட் வந்து ஒரே மெயின் ஒரே மெயின். தனுஷ், உங்களுக்கான செகண்ட் क्वेश्चन லாரெட் மேரி ராஜேஷ் யாரோட யாரோட ஒரே மெயின். நோ ஐடியா ப்ரோ. ஓகே, தேர்ட் क्वेश्चन. தேர்ட் क्वेश्चन, ஒன் வீக் பேக் சிங்கர் பாட் சிங்கர் பாட் ஃபார் லவர் சாங் சாங் அது ஒன் வீக் பேக் ப்ளே பேக் ப்ளே பேக் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் சிங்கர் பாட் வாங்குறாங்க தெரியல ப்ரோ. சாரி சாரி, கேக்கல, தெரியல ப்ரோ. நோ ஐடியா. நெக்ஸ்ட் ஃபோர்த் क्वेश्चन. ஃபோர்த் क्वेश्चन, ஹூ இஸ் கம்போசர் ஆஃப் தி மெசேஜ் இன் தி ஆஃப் 16 16 வயசுல யங்கஸ்ட் கம்போசர் ஆஃப் தி சனதியா ஜீவ் பிரகாஷ். ஓகே, உங்களுக்கு அடுத்த क्वेश्चन ஏர் ஃபர்ஸ்ட் ஆல்பம் ஏர் ரகுமான் ஃபர்ஸ்ட் ஆல்பமா? தெரியல ப்ரோ. நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. மோட்ஸ் ஆஃப் போன் இஸ் ஸ்டோன் இஸ் ஸ்டோன் அப்போஸ் மோட்ஸ் ஆஃப் போன்ஸ் ஆர் தே எல்லா கலர் போட்டர் அப்போஸ். புரியல ப்ரோ, திருப்பி கேளுங்க. நோட்ஸ் ஆஃப் போன்ஸ் ஆஃப் ட்ரீம் கம்போஸ் எந்த கம்போஸரோட கதை? மோட கதை தெரியல ப்ரோ. நோ ஐடியா. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. இசை தேவதை அப்படிங்கறதோட கதை. இசை தேவதையா? ஆ எம்எஸ் சுப்புலட்சுமி. ஓகே, 8th क्वेश्चन. ஏகாம் தத்யம் டைரக்டரோட கொலாபரேஷன் தெரியல ப்ரோ. நெக்ஸ்ட் 9th क्वेश्चन. இளையராஜா இளையராஜா ஹூ நேம்ட் இளையராஜா இளையராஜா தெரியல ப்ரோ. I guess there is some problem with Bala's window. So next is Vivek. Hello, Vivek. So first question, Ilai Raja invented a new raga called
இளையராஜா இன்வென்ட் பண்ண இன்னொரு ஆளுக்கோட பேர் தெரியுமா? தெரியல. ஓகே, செகண்ட் க்வெஸ்சன், விச் மேல் பிளேபேக் சிங்கர் வர்க்ட் ஆஸ் எ எக்ஸிகியூட்டிவ் இன் பாரிஸ் கான்ஃபிடென்ஷியலி லிமிடெட் பிஃபோர் ஹி கேம் டு சிங்கிங்? சிங்கிங்க்கு வர முன்னாடி பாரிஸ் கான்ஃபிடென்ஷியலில எக்ஸிகியூட்டிவா வர்க் பண்ண பிளேபேக் சிங்கர் யார்? இல்ல தெரியல. ஓகே, விச் ஃபேமஸ் சிங்கர் இஸ் எ கம்போசர் ஆஃப் தி சீரியல் ஆடுகிறான் கண்ணன்? ஸ்ரீனிவாஸ். ஓகே, ஃபோர்த் க்வெஸ்சன், விச் ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் இன்ட்ரோடியூஸ்ட் எம்எஸ்வி பை சின்னஞ்சிறிக்கு லியே கண்ணம்மா நீதிக்கு தண்டனை? ஸ்வர்ணலதா. 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 உங்களுக்கு நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் பிளேபேக் சிங்கர் ஹஸ் என்டர்ட் டு கின்னஸ் ரெக்கார்ட் ஃபார் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சாங்ஸ் இன் மோர் தன் த்ரீ லாங்குவேஜஸ்? மூணு லாங்குவேஜஸ்க்கு மேல அதிகமா பாட்டு பாடி கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்ச பிளேபேக் சிங்கர் யார்? எஸ்பிபி. ஓகே, சிக்ஸ்த் க்வெஸ்சன், கிராண்ட் சைல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சிஎம் ஆஃப் வாட் நவ் இஸ் கேரளா? சுஜாதா. சுஜாதா. ஓகே, அடுத்தது, விச் கம்போசர் வெண்ட் அன்நோட்டிஸ் டிஸ்பைட் விக்டரி ஆஃப் அழகி அத்துரா? யேசுதாஸ். ஓகே, பத்தாவது க்வெஸ்சன், விச் ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் அமேஸ் ஆடியன்ஸ் பை ஒரு நதி ஒரு பௌர்ணமி பாட்டு? ஸ்ரன் சாமுராய். சாமுராயில ஒரு நதி ஒரு பௌர்ணமி அப்படின்ற பாட்டு பாடினது யாரு? நித்யஸ்ரீ. ஓகே, உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ் நான் தடவை ரீகேப் பண்றேன். இளையராஜா இன்வென்டர் நியூ ராகம், அதோட பேர் வந்து பஞ்சமுகி. நெக்ஸ்ட் வந்து, விச் மேல் சிங்கர் வர்க்ட் ஆஸ் எக்ஸிகியூட்டிவ் இன் பாரிஸ் கான்ஃபிடென்ஷியலி வந்து உன்னிகிருஷ்ணன் சார். அடுத்ததா ஆடுகிறான் கண்ணன் கம்போஸ் பண்ணது ஸ்ரீனிவாஸ். சின்னஞ்சிறி கிளியில அறிமுகமானது ஸ்வர்ணலதா மேம். அதுக்கப்புறமா கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினது வந்து சுஷிலாமா. அதுக்கப்புறமா கிராண்ட் சைல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சிஎம் யாருன்னா சுஜாதா மேம். அடுத்ததா கம்போசர் அன்னோட்டிஸ்ட் அழகி அசுரா வந்து இமான். அடுத்ததா வித் சிங்கர் ரெஃப்யூஸ்ட் பத்மபூஷன் வந்து எஸ் ஜானகி மேம். அடுத்ததா 25 times பிளேபேக் சிங்கர் கேரளா சார வாங்கினது வந்து கேஜே யேசுதாஸ். அடுத்ததா விச் ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் அமேஸ்ட் ஆடியன்ஸ் பை ஒரு நதி ஒரு பௌர்ணமி? Thank you. Thanks for joining. Thank you. எல்லாரும் நல்லா ஆன்சர் பண்ணாங்க. விவேக் நல்லா ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த சுற்று நம்ம போறதுக்கு முன்னாடி அடுத்த சுற்று என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இந்த சுற்றுல ஒரு ஒரு கேள்விக்கும் நீங்க வந்து எக்ஸ் டைம்ஸ், இந்த சுற்றோட பேரு எக்ஸ் டைம்ஸ். அதாவது ஒரு ஒரு சுற்றிலையும் நீங்க முதல் கேள்விக்கு சரியான பதில் சொல்லும் போது உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ தவறா பதில் சொன்னா மைனஸ் பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு ஒரு சுற்றிலையும் உங்களுக்கு டாப் அப் இருக்கும், அந்த டாப் அப் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டாப் அப் எடுத்துட்டு நீங்க பதில் சொல்லலாம். பட் ஆனா டாப் அப் எடுத்து தப்பான பதில் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவு பாயிண்ட்ஸ் குறைஞ்சிடும். அதுதான் இந்த கேமோட ரூல்ஸ். ஸோ ரேபிட் ஃபயர்ல இருந்து யார் விளையாட போறா? அந்த எக்ஸ் டைம்ஸ் ரேபிட் ஃபயர்ல இருந்து யார் விளையாட போறா? சபரிஷா விளையாட போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சபரிஷா, ஹாய் சபரிஷா. ஹாய் சார். ரூல்ஸ் புரிஞ்சது இல்லையா? 5 questions இருக்கு சார். இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? இன்னொரு வாட்டி. 5 questions இருக்கு. ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கும் 10 points இஸ் ஃபார் ஷூர். நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படிப்பேன். இந்த ஆப்ஷன் கேட்டுட்டு உங்களால இந்த கேள்விக்கு எந்த ஆப்ஷன் இருந்தா என்னால பதில் சொல்ல முடியும்னு தெரிஞ்சதுன்னா நீங்க டாப் அப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு டாப் அப் பண்ண முடியாது. செகண்ட் க்வெஸ்சனுக்கு இன்டூ 2 times டாப் அப் பண்ணலாம். அதாவது 20 points கிடைக்கும் கரெக்டா சொன்னா. மூணாவது க்வெஸ்சன் கரெக்டா சொன்னா 30 points கிடைக்கும். நாலாவது க்வெஸ்சனுக்கு 40, அஞ்சாவது க்வெஸ்சனுக்கு 50. பட் டாப் அப் பண்ணலாமா வேண்டாமான்றது நீங்க ஆப்ஷன் பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணலாம். இந்த ஆப்ஷன் பார்த்துட்டு இல்லப்பா இந்த ஆப்ஷன் இருக்கிற க்வெஸ்சன் என்னால சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணிடலாம். பட் தவறான பதில் சொன்னீங்கன்னா நீங்க எவ்வளவு டாப் அப் எடுத்திருக்கீங்களோ அவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வரும்.
சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஷன் கேட்டுட்டு இந்த ஆப்ஷன்ல எனக்கு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து கொடுக்கலாம் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் நான் படிக்கிறேன் எல்ஆர் ஈஸ்வரி ஜானகி சுஷீலா எம் எஸ் ராஜேஸ்வரி இதுதான் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் சோ உங்களுக்கான க்வெஸ்சன் நான் படிக்கிறேன் Which famous playback singer introduced through song அவரே தான் இவரு அப்படின்ற பாட்டு மூலியமாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமான பேமஸ் பிளேபேக் சிங்கர் யார் உங்களுக்கான ஆப்ஷன் எல்ஆர் ஈஸ்வரி ஜானகி சுஷீலா எம் எஸ் ராஜேஸ்வரி ஏதாவது ஒரு கெஸ் பண்ணலாம் வைல் கெஸ் வெல்கம் ஸ்ரீமதுமிதா ஆப்ஷன் பி சாய் மதுமிதா ஆப்ஷன் சி சுசித்ரா ஆப்ஷன் டி திவ்யா ஆப்ஷன் ஏ சாய் மதுமிதா ஆப்ஷன் ஏ ஸ்ரீமதுமிதா ஆப்ஷன் பி சாய் மதுமிதா ஆப்ஷன் சி சுசித்ரா ஆப்ஷன் டி திவ்யா டாப் அப் பண்றீங்களா கொஞ்சம் கட்டாயி கேக்குது டாப் அப் பண்றீங்களா இந்த க்வெஸ்சனுக்கு இல்ல 10 பாயிண்ட் இல்ல வேண்டாம் இல்ல வேண்டாம் அறிமுகமான ராதிகா திலக் எம் எஸ் ராஜேஸ்வரி ஷாகுல் ஹமீத் சோ டாப் அப் பண்ண விருப்பப்படுறீங்களா இடோபாதிக் லங் டிசீஸ்னால பாதிக்கப்பட்ட ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் யார் ஆப்ஷன் ஏ ஸ்வர்ணலதா ஆப்ஷன் பி ராதிகா திலக் ஆப்ஷன் சி எம் எஸ் ராஜேஸ்வரி ஆப்ஷன் டி ஷாகுல் ஹமீத்லதா ஓகே உங்களுக்கான ஃபோர்த் க்வெஸ்சன் ஃபோர் டைம்ஸ் டாப் அப் பண்ணலாம் உங்களுக்கான ஆப்ஷன் படிக்கிறேன் கிரீக் காட் ஆஃப் லவ் Greek god of music, entertainment industry in Greek, French god of music. So, top up panna virupa padreengla? Illa. Okay, ungalkana question na padikiren. YouTube la nariya Eros music la nariya paattu ketirupinga illaya? Eros music na. Alla Eros appadina enna? Ungalkana option. Option A, Greek god of love. Option B, Greek god of music. Option C, entertainment industry in Greek. Option D, French god of music. Option C. Option C, entertainment industry in Greek. So, looking at fifth question, which composer is related to motto, become the future of music? Become the future of music. அப்படின்ற motto would have related on a playback singer, yaar. So, இதுக்கு 5 times நீங்க top up பண்ணலாம். So, உங்களுக்கு option நான் சொல்வேன். But 5 times top up பண்ண போறீங்களா? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் படிக்கிறேன் ஏ ஏஆர் ரஹ்மான் பி இளையராஜா சி வித்யாசாகர் டி பகத்வாஜ் ஏஆர் ரஹ்மான் இளையராஜா வித்யாசாகர் பகத்வாஜ் பிகம் த ஃபியூச்சர் ஆஃப் மியூசிக் யாரோட தொடர்புடையது ஆப்ஷன் பி பி இளையராஜா சொல்லியிருக்கீங்க ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து நான் ஒரு ரீகேப் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கேள்வி அவரே தான் இவரில் இன்ஸ்டிடியூஸ் ஆனது வந்து எல்லாரும் ஈஸ்வரி அம்மா சரியாக சொல்லல ஸோ அதனால் உங்களுக்கு -10 அந்த இதில் அடுத்ததாக லேசா லேசாவில் இன்ட்ரடியூஸ் ஆனது ஸ்ரீமதுமிதா கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த க்வெஸ்சன்
அடுத்ததா இடோபாத்திக் லங் டிசீஸ் யாரோட தொடர்புடையது ஸ்வர்ணலதா அதுவும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க அடுத்ததா எரோஸ் மியூசிக்ல இருக்க எரோஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிருந்தேன் கரெக்டான ஆன்சர் வந்து கிரீக் காட் ஆஃப் லவ் சோ அது நீங்க சரியா சொல்லல அடுத்ததா வந்து வெச் கம்போசர் இஸ் ரிலேட்டட் டு மோட்டோ பிகம் த ஃபியூச்சர் ஆஃப் மியூசிக் கேட்டிருந்தேன் இட் கரெக்ட் ஆன்சர் சிஆர் ரஹ்மான் சோ நீங்க அதுவும் கரெக்டா சொல்லல இந்த சுத்துல நீங்க ரெண்டு கரெக்டா சொல்லியிருக்கீங்க மூணு தப்பா சொல்லியிருக்கீங்க சோ your points will be added based on that thank you thank you thank you நெக்ஸ்ட் சிங்கர் புள்ளங்கோ சிங்கர் புள்ளங்கோல இருந்து யார் வரீங்க ஆல்பால இருந்து யார் வரீங்க ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ் சிங்கர் புள்ளங்கோல இருந்து யார் வரீங்க ஆல்பால இருந்து யார் வரீங்க கப்பேனதுல இருந்து யார் வரீங்க சிங்கர் புள்ளங்கோ ஆல்பா கப்பேனது ப்ளீஸ் யார் வர போறீங்க கப்பேனதுல இருந்து முஷ்டாக் சொல்றாரா பதில் ஆல்பால இருந்து அழகு தீபா வரேன்னு சொல்லியிருக்காங்க சோ ஹாய் 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 சார் இந்த ரவுண்ட் பாத்துறீங்களா நான் ஆப்ஷன் முன்னாடியே படிச்சிடுவேன் சோ நான் ஆப்ஷன் கேட்டுட்டு ஓகே சொன்னா நீங்க டாப் அப் பண்ணலாம் தெரியலனா டாப் அப் பண்ண வேண்டாம் உங்க பாயிண்ட்ஸ் சோ நல்லா யோசிச்சு பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் இதோட ஆப்ஷன் நான் படிக்கிறேன் ஏ பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை பி காதோடு தான் நான் பேசுவேன் சி அவளுக்கு என்ன அழகிய முகம் டி அடடா என்ன அழகு இதுதான் உங்களுக்கான ஆப்ஷன் உங்களுக்கான க்வெஸ்சன் நான் படிக்கிறேன் Which song has maximum 150 orchestra? 150 orchestra வச்சு பண்ண ஒரே பாடல் எது உங்க ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை ஆப்ஷன் பி காதோடு தான் நான் பாடுவேன் ஆப்ஷன் சி அவளுக்கு என்ன அழகிய முகம் ஆப்ஷன் டி அடடா என்ன அழகு ஆப்ஷன்ஸ் திரும்பி சொல்லுங்க சார் ஆப்ஷன் ஏ பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை ஆப்ஷன் பி காதோடு தான் நான் பாடுவேன் ஆப்ஷன் சி அவளுக்கு என்ன அழகிய முகம் ஆப்ஷன் டி அடடா என்ன அழகு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ சொல்லிருக்கீங்க ஓகே இப்போ ரெண்டாவது क्वेश्चन போலாம் சோ ரெண்டாவது क्वेश्चनோட ஆப்ஷன்ஸ் நான் படிச்சேன் இத கேட்டிட்டு உங்களுக்கு தெரியும் நினைச்சா நீங்க 2 டைம்ஸ் டாப் அப் பண்ணலாம் உங்களுக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஓகே ஆப்ஷன் பி அனிதா ஆப்ஷன் சி ஸ்வேதா மோகன் ஆப்ஷன் டி சங்கீதா சாஜி டாப் அப் பண்ண சாரி சார் ஆப்ஷன்ஸ் கேக்ல சார் கொஞ்சம் திரும்பி சொல்லுங்க ஏ சி மதுமிதா பி அனிதா ஓகே ஸ்வேதா மோகன் ஓகே டி சாஜி ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஸ்வேதா மோகன் நா ஓகே உங்களுக்கான அடுத்த கேள்வி who is the for sorry உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் படிக்கிறேன் ஏ கண்ணதாசன் பி புலமை பித்தன் ஓகே காளி டி புதுமை பித்தன் டாப் அப் பண்ண விரும்பறீங்களா கண்ணதாசன் புலமை பித்தன் வாலி புதுமை பித்தன் இதான் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போ டாப் அப் பண்ணா என்ன அட்வான்டேஜ் சார் கரெக்ட்டா சொன்னா 30 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் தப்பா சொன்னா மைனஸ் 30 ஓகே மைனஸ் 30யா கிடைக்கும் இல்ல ஓகே கோ தப்பா சொன்னீங்கன்னா மைனஸ் 10 கிடைக்கும் அதுதான் டிஃபரன்ஸ் ஓகே ஓகே क्वेश्चन போலாம் ஓகே क्वेश्चन who is the first lyricist to win Tamil Nadu state award ஆப்ஷன்ஸ் கண்ணதாசன் புலமை பித்தன் வாலி புதுமை பித்தன் கண்ணதாசன் ஓகே உங்களுக்கான அடுத்தது 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வின் பண்ணலாம் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் படிக்கிறேன் நாமுத்துகுமார் கண்ணதாசன் வாலி புதுமை பித்தன் நாம ஓகே கண்ணதாசன் வாலி புதுமை பித்தன் டாப் அப் பண்றீங்களா क्वेश्चन போலாம் சார் ஓகே
It's a very easy question. Which famous lyricist is related to Jaundice? Oh. Which famous related singer is related to Jaundice Noi? In the singer. Okay. Options, sir. Option A, Namuthu. Not there. Option B, Kannadasan. Option C, Bali. Option D, Pudhumai Pithan. Option A, Namuthukumar. அடுத்ததா உங்களுக்கான ஃபிஃப்த் க்வெஸ்சன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆப்ஷன் படிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டாப் அப் பண்ணலாம், 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வின் பண்ணலாம். உங்களுக்கான க்வெஸ்சன், சோனி சரிகமா டி சீரிஸ் எரோஸ் மியூசிக். சாரி சார், சார் நாட் ஆடிபிள், கொஞ்சம் திரும்ப சொல்ல முடியுமா? சோனி சரிகமா. ஓகே எரோஸ். ஓகே டாப் அப் பண்ணி. ஓகே இல்ல சார், க்வெஸ்சன் போலாம். க்வெஸ்சன், சூப்பர் கேசட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது எந்த ரெக்கார்டிங் லேபிளோட தொடர்புடையது? சோனியில இருந்தா பாட்டு கேட்டிருப்பீங்க, சரிகமால பாட்டு கேட்டிருப்பீங்க, டி சீரியஸ் எரோஸ் மியூசிக் நாலுமே யூடியூப்ல கேட்டிருப்பீங்க. இதுல சூப்பர் கேசட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்றது யாரோட? சரிகமா. சரிகமா சொல்லிருக்கீங்க. ஓகே, சின்ன ரீகேப் போயிடலாம். உங்களுக்கான 150 ஆர்கெஸ்ட்ராவோட பண்ண பாட்டு பட்டத்து ராணி கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அடுத்ததா மாதாவன் கோவிலில் பாடினது யாருன்னா ஸ்ரீமதி மிதா. சோ நீங்க ஸ்வேதாமன் சொன்னீங்க, கரெக்ட் ஆன்சர் ஸ்ரீமதி மிதா. Who is the first lyricist to win தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்? கண்ணதாசன், அதுவும் கரெக்டா சொல்லிருக்கீங்க. Which famous lyricist is related to Jaundice கேட்டிருந்தேன், நாமுத்துக்குமார், அதுவும் கரெக்டா சொல்லிருக்கீங்க. அடுத்ததா சோனி சூப்பர் கேசட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் என்னன்னு கேட்டிருந்தேன், சரிகமா சொல்லிருக்கீங்க. பட் கரெக்ட் ஆன்சர் ஸ்டீல் சீரிஸ். சோ அது மூணு கரெக்ட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க, பட் ரெண்டு தவறான ஆன்சர் கொடுத்ததுனால -20 எடுத்து 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, ஹையஸ்ட் இந்த ரவுண்ட். சோ அடுத்து வரவங்க உங்களை மிந்தி அடிக்கிறாங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சோ மச். சோ அடுத்த ஹான்ஃபால ஜாயின் பண்ணியாச்சு. சோ அடுத்த டீம்ல இருந்து யார் ஜாயின் பண்ண போறா? சிங்கர் புள்ளைங்கோல இருந்து யார் ஜாயின் பண்றா? ப்ளீஸ், சிங்கர் புள்ளைங்கோ அண்ட் டப் என்னது, யார் ஜாயின் பண்ண போறீங்க? சிங்கர் புள்ளிங்க ஒன் கப் என்னதுல இருந்து யார் ஜாயின் பண்ண போறீங்க? சிங்கர் புள்ளிங்கோட இருந்து பாலா. தரிணி போட்டிருக்காங்க, சோ தரிணி ஆட் பண்றேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து என்னால ஆன்சர் பண்ண முடியும்னா நீங்க டாப் அப் பண்ணலாம். ஓகே, ஒண்ணு கூட அனுப்பி பார்த்துட்டேன். உங்களுக்கான ஆப்ஷன் படிக்கிறேன், கப்பல்ஸ் ரீட்ரீட், வாண்டட், ப்ளூ மேன், மேன் ஆஃப் வார். கப்பல்ஸ் ரீட்ரீட், வாண்டட், ப்ளூ மேன், மேன் ஆஃப் வார், இதுதான் உங்களுக்கான ஆப்ஷன். ஸோ உங்களுக்கான க்வெஸ்சன் படிக்கிறேன், ஏ ஆர் ரஹ்மான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாலிவுட் மூவி எது? கேட்க மாட்டேங்கிறேன்.
क्वेश्चन போட்டுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் படிக்கிறேன் உங்களுக்கு தெரியும்னா நீங்க 2 டைம்ஸ் டாப் அப் பண்ணலாம் சோனி சரிகமா டி சீரிஸ் ஹெரோஸ் மியூசிக் நாலு செக்லிஸ்ட் தான் இருக்குமா டாப் அப் பண்ணு ம் டாப் அப் ஓகே கரெக்ட்டா சொன்னா பிளஸ் 20 தப்பா சொன்னா மைனஸ் 20 உங்களுக்கான क्वेश्चन கேக்குறேன் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் கம்பெனி இன் இந்தியா டு பீ 100% ஃபாரின் ஓன்ட் அதாவது இந்தியால 100% ஃபாரின் ஓன்டா இருக்க இருந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் கம்பெனி எது உங்களுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ சோனி ஆப்ஷன் பி சரிகமா ஆப்ஷன் சி டி சீரிஸ் ஆப்ஷன் டி ஹெரோஸ் மியூசிக் ஆப்ஷன் சி கண்டிப்பா ஓகே டி சீரிஸ் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கான தேர்ட் க்வெஸ்சன் வெச் பிளேபேக் சாரி தேர்ட் க்வெஸ்சன் போறதுக்கு முன்னாடி உங்க ஆப்ஷன்ஸ் படிக்கிறேன் சீர்காழி கோவிந்தராஜன் திருச்சி லோகநாதன் யேசுதாஸ் பி பி ஸ்ரீனிவாஸ் டாப் அப் பண்றீங்களா சீர்காழி கோவிந்தராஜன் திருச்சி லோகநாதன் யேசுதாஸ் பி பி ஸ்ரீனிவாஸ் இல்ல நான் டாப் அப் பண்ணல ஓகே உங்களுக்கான க்வெஸ்சன் which playback singer is the world peace conference in Switzerland that world peace conference in Switzerland la partner playback singer yaar sirgali govindrajana tirchi loganadana yesudasa srinivasa yesudas hello okay ungalkana fourth question fourth ku munadi options padikira 40 varaikum top up pannala option vani jayaram jiki ms rajeshwari p sushila வாணி ஜெயராம் ஜிக்கி எம் எஸ் ராஜேஸ்வரி பி சுஷிதா வாணி ஜெயராம் ஜிக்கி எம் எஸ் ராஜேஸ்வரி பி சுஷிதா எம் எஸ் ராஜேஸ்வரி What is, sorry, fifth question போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் படிக்கிறேன் உங்களுக்கு தெரியும்னா 50 டாப் அப் பண்ணலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போத் ஹேஸ் சேம் நேம் அண்ட் ப்ரொஃபஷன் ஆப்ஷன் பி போத் ஹேஸ் சேம் ப்ரொஃபஷன் ஆப்ஷன் சி சுஜாதாஸ் ஃபாதர் அண்ட் தே போத் ஹேவ் சேம் நேம் அண்ட் ப்ரொஃபஷன் உங்களுக்கான ஆப்ஷன் டி தே போத் ஹேஸ் சேம் நேம் அண்ட் தே ப்ரொஃபஷன் இஸ் சேம் வித் சுஜாதாஸ் ஃபாதர் இதுதான் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேருக்கும் சேம் நேம் சேம் ப்ரொஃபஷன் ஆப்ஷன் பி ரெண்டு பேருக்கும் சேம் ப்ரொஃபஷன் ஆப்ஷன் சி சுஜாதாவோட அப்பாவுக்கும் இவங்களுக்கும் சேம் ப்ரொஃபஷன் சேம் நேம் ஐ கெஸ் தாரிணி பாதியில எக்ஸிட் ஆயிட்டாங்க எஸ் தர் இஸ் சம் இஷ்யூ ஸோ தாரிணி வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க பட் எந்த க்வெஸ்சனுக்கும் அவங்க சரி ஆன்சர் பண்ணல ஏஆர் ரகுமான ஃபர்ஸ்ட் ஹாலிவுட் மூவி கப்பிள்ஸ் ரீட்ரீட் அடுத்ததா சோனி ரெக்கார்ட் கம்பெனி 100% ஃபாரின் ஓன் பண்ணது சோனி அதுக்கப்புறமா சுவிட்சர்லாண்ட்ல பாடினது சீர்காழி கோவிந்தராஜன் அதுக்கப்புறமா கிருஷ்ணவேணியின் பெயர் கொண்டது வந்து ஜிக்கி அதுக்கப்புறமா சுஷிலா அம்மாக்கும் சுஜாதா அம்மாக்கும் என்ன ஒரு காமன் அப்படின்னா அவங்களோட அப்பா எல்லாருமே டாக்டர் சாரி சுஜாதா அம்மாவோட அப்பா டாக்டர் அதுக்கப்புறமா வந்து அவங்க ஹஸ்பண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் சேம் நேம் மோகன் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர் ஸோ தாரணி எந்த க்வெஸ்சனுக்கும் சரியா ஆன்சர் கொடுக்கல ஸோ லெட்டர்ஸ் கப் எண்டதுல இருந்து யார் வர போற சூர்யா ஹை சூர்யா உங்களுக்கான க்வெஸ்சன் படிக்கிறேன் ஆப்ஷன் படிக்கிறேன் ஏ கண்ணதாசன் பி புலமை பித்தன் சி வாலி டி புதுமை பித்தன் டாப்அப் உங்களுக்கு க்வெஸ்சன் கேக்குறேன் ராமசாமி தேவர் இஸ் அ விச் ஃபேமஸ் லிரிக்ஸிஸ்ட் ராமசாமி தேவர் யாருன்னு தெரியுமா கண்ணதாசனா புலமை பித்தனா வாலியா புதுமை பித்தனா கண்ணதாசன் ஓகே செகண்ட் க்வெஸ்சன் ஆப்ஷன் படிக்கிறேன் ஏ வாணி ஜெயராம் பி ஜிக்கி சி எம் எஸ் ராஜேஸ்வரி டி சுஷிலா டாப்அப் பண்றீங்களா உங்களுக்கான கேள்வி யங்கஸ்ட் ஆர்டிஸ்ட் டு பி அவார்டட் சங்கீத் பீட் சம்மன் சங்கீத் பீட் சம்மன் அப்படின்ற அவார்டை யங்கஸ்டா வின் பண்ணது யாரு வாணி ஜெயராம் அம்மாவா ஜிக்கி அம்மாவா எம் எஸ் ராஜேஸ்வரி அம்மாவா சுஷிலா அம்மாவா சுஷிலா அம்மா ஓகே உங்களுக்கான தேர்ட் க்வெஸ்சன் வெச் லிரிக்ஸ் சாரி அது போறதுக்கு முன்னாடி உங்க ஆப்ஷன் படிக்கிறேன் ஏ கண்ணதாசன்
பி புலமை பித்தன் சி வாலி டி புதுமை பித்தன் டாப் அப் பண்றீங்களா இல்ல ஓகே what's the latest old 14 car which were parked on the other side of the road in front of house and காமராஜருக்கு அதுல ஒரு காரையும் கொடுத்திருக்காரு சோ அது யார் 14 கார் வச்சிருக்க ஒரு லேட்டஸ்ட் சோ காமராஜருக்கும் கொடுத்திருக்காரு சோ அது யார் கனகதன் ஓகே உங்களுக்கான ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆப்ஷன் படிக்கிறேன் ஆப்ஷன் ஏ நா முத்துக்குமார் ஆப்ஷன் பி கண்ணதாசன் ஆப்ஷன் சி வாலி ஆப்ஷன் டி புதுமை பித்தன் டாப் அப் பண்றீங்களா இல்ல உங்களுக்கான க்வெஸ்சன் விச் ஃபேமஸ் லிரிக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் அதாவது ரெஸ்பிரேட்டரி இல்னஸ்க்கு தொடர்புடைய சிங் லிரிக்ஸ்ட் யாரு நா முத்துக்குமார் கண்ணதாசன் வாலி புதுமை பித்தன் ரெஸ்பிரேட்டரி கண்ணதாசன் ஓகே அடுத்ததா ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கு ஆப்ஷன் படிக்கிறேன் நீங்க டாப் அப் பண்றீங்களான்னு சொல்லுங்க வாணி ஜெயராம் ஜிக்கி எம் எஸ் ராஜேஸ்வரி சுஷீலா டாப் அப் பண்ணீங்களா க்வெஸ்சன் கேக்குறேன் ஹூ ரெக்கார்டர் நெலி சாங்ஸ் ஃபார் பேபி ஷாமிலி தெரியும் இல்லையா ஷாலினியோட சிஸ்டர் சோ அவங்களுக்கு அதிகமா பாட்டு பாடினது யார் வாணி ஜெயராம் ஜிக்கி எம் எஸ் ராஜேஸ்வரி பி சுஷீலா சுஷீலா ஓகே சோ எல்லா க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணிட்டீங்க ரீகேப் பார்க்கலாம் ராமசாமி தேவர் யாருன்னா புலமை பித்தன் தான் கரெக்டான ஆன்சர் சோ நீங்க சரியா சொல்ல எங்கஸ்ட் சங்கீத் பீட் சம்மன் வாங்கினது வாணி ஜெயராம் சோ அதுவும் நீங்க சொல்லல 14 கார்ஸ் ஃபோன் பண்ண லிரிசிஸ்ட் யாருன்னு கேட்டிருந்தேன் கண்ணதாசன் கரெக்டா சொல்லியிருக்கீங்க அடுத்ததா நாம் சாரி ரெசிபிரேட்டரி இல்னஸ் யாரோட தொடர்புடையன்னு கேட்டிருந்தேன் வாலி தான் கரெக்டான ஆன்சர் சோ அதுவும் நீங்க சொல்லல ஹூ ஹேட் ரெக்கார்டட் மெனி சாங்ஸ் ஃபார் பேபி ஷாமிலின்னு கேட்டிருந்தேன் It's M. S. Rajeshwari அம்மா தான் கரெக்டான ஆன்சர் சோ அது நீங்க சொல்லல யுவர் ஸ்கோர் வில் பி ஆடட் லேட்டர் தேங்க் யூ ஹாய் ஆல் சோ அடுத்த லைவ் நாங்க சீக்கிரமா இப்ப வரப்போறோம் ஒரு 2 மினிட்ஸ்ல அடுத்த லைவ் வரப்போறோம் சோ கெஸ்ட் வந்து ஜாயின் பண்ண போறாரு நம்மளோட சோ அதனால பிளீஸ் இந்த லைவ்ல ஸ்டே பேக் பண்ணிருங்க கெஸ்ட் ஜாயின் பண்ண போறாரு சோ ஒரு 2 மினிட்ஸ் என் லைவ பாஸ்ல வைக்கிறேன் சோ எல்லாரும் அதை பார்த்துட்டே இருங்க கெஸ்ட் வில் பி ஜாயினிங் இன் ஃபியூ மினிட்ஸ் ஹாய் இன்னைக்கு இப்போ நம்மளோட கெஸ்ட் இப்ப கொஞ்ச நேரத்துல இணைய போறார் சோ பாலாஜி அண்ணா தான் இன்னைக்கு நம்மளோட கெஸ்டா இணைஞ்சிருக்காரு சோ பாலாஜி அண்ணா முன்னாடி பேசுறதுக்கு என்னென்ன முடியுமான்னு தெரியல This is the first time I'm doing some show. So, Balaji and Napati, avare nariya TV shows la anchor a irundhu, ipo vandhu channel head avum irukkaru. So, adha thavara illama ekka chakkamana musicians interview pannirukkaru, ekka chakkamana actors interview pannirukkaru, evlo programs, live stages ellame pannirukkaru. So, avara thaan nammalo join pannirukkaru. So, avara na pair panna poren. So, please, ஹலோ திரு ஹாய் எப்படி இருக்கீங்க நான் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் அப்புறம் உங்களோட 24/7 இசை 24/7 க்கு வாழ்த்துக்கள் மியூசிக் மிஸ்டர் கலந்துக்கிட்டு கிராண்ட் ஃபைனலே வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் அண்ணா தேங்க்ஸ் பிஃபோர் தட் உங்களுக்கு மியூசிக் பத்தி மியூசிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்க லைஃப்ல சோ அதை பத்தி ஆரம்பிக்கலாம் எனக்கு வந்து வீட்டில எல்லாம் யாரும் பாட மாட்டாங்க ஆனா எனக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நானும் பாட மாட்டேன் பட் மியூசிக் பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நான் வந்து சூரியன் எஃப்எம்ல வந்து ரேடியோ ஆர்ஜே வரேன் சரியா சூரியன் எஃப்எம்ல ஆர்ஜே வரேன் அப்புறம் ஆஹானூர் எஃப்எம்ல ஆர்ஜே இருந்தேன் நானும் நம்ம இளையராஜா சார் இருக்காருல அவர் டாக்டர் பவதாரனையும் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணுவோம் ராஜாங்கன்னு ஒரு ஷோ பண்ணுவோம் அந்த ஷோ பெரிய ஹிட்டான ஒரு ஷோ அந்த ஷோ ஹாய் பாலாஜி ப்ரோ ஹாய் கார்த்திக் ஹாய் ஹாய் மகாதர்ஷினி ஹாய் பாலாஜி ஹாய் மகாதர்ஷினி அண்ட் கார்த்திக் எல்லாருக்கும் ஹாய் சோ அதுக்கப்புறம் ஆகானூர் எஃப்எம் நானும் இளையராஜா சார் டாக்டர் பவதாரனையும் சேர்ந்து வந்து ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் ராஜாங்கம்னு பேரு அது வந்து அடுத்து யாரோ பண்ணிருக்காங்க கோபால் கிருஷ்ண ஹாய் கோபால் கிருஷ்ண முஸ்தாக் ஹாய் அந்த ஷோல வந்து இளையராஜா அவர்களை பத்தி பல விஷயம் பேசுவோம் சோ நானும் பவதாரனையும் பேசும்போது இசைஞானி கூட ஒர்க் பண்ண பலரும் பிரபலமான திரைப்பட இசையமைப்பாளர்கள் அவங்களும் வருவாங்க சிங்கர்ஸ் வருவாங்க ஆக்டர்ஸ் வருவாங்க ஹீரோயின்ஸ் வருவாங்க நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வசிக்கிறவங்க வருவாங்க அதனால வந்து இசைஞானியை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் கிடைச்சது சோ நிறைய மியூசிக் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுல வந்து ஜானகி அம்மாவில் ஆரம்பிச்சு சுஷிலாமா இளாதீஸ்வரி அம்மா வாணிஜயராம் அம்மா அப்புறம்
எஸ்பிபி சார், மனோ சார், சித்ரா அவர்கள் எல்லாருமே சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது, எல்லா இயக்குநரும் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் புதிய தலைமுறையில வந்து ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தேன், சினிமா 360 டிகிரி. ஆமா, அது பயங்கர பாப்புலரான ஷோ. அதுல வந்து தமிழ் மட்டும் இல்லாம ஹிந்தில இருந்து, பாலிவுட்ல இருந்து ரன்பீர் கபூர் எல்லாரும் வந்தாங்க, ஸ்ரீதேவில இருந்து நிறைய பேர் வந்தாங்க, ஆலியா பட்ல எல்லாருமே வந்தாங்க. அண்ட் அதே மாதிரி தமிழ்ல விஜய், விக்ரம், சூர்யா எல்லா டாப் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ சினிமா இன்டர்வியூ வந்து மெயின் அப்படி போயிட்டு இருக்கு. வசந்த்ல கூட நீங்க இசையோட நான் ஒரு ப்ரோக்ராம் வசந்த் டிவில மியூசிக் எல்லாரும் பண்ணிருக்கீங்க. ஆமா, நான் வந்து சூரியன் எஃப்எம்ல இருந்தேன், அஹா இருந்தேன், வசந்த் டிவில இருந்தேன், புதிய தலைமுறையில இருந்தேன், சன் மியூசிக்ல ஹெட்டா இருந்தேன். ஸோ நிறைய அப்படி டிராவல் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஏ ரஹ்மான் அவரை பத்தி ஒரு பெரிய டைம் ஷோ பண்ணேன், அதாவது ரெஹமேனியான்னு சொல்லிட்டு நானும் இவங்க ரெஹானா அவர்களும் சேர்ந்து ரெஹமான் பத்தி பல விஷயங்களை பேசணும் அந்த ஷோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே நிறைய போயிட்டு இருந்தது. வேந்தர் டிவில பாடவா உன் பாடலை, சோ எல்லா சிங்கர்ஸோட நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோ பாடவா உன் பாடலை, சோ நல்லா சுனந்தா மேம் இன்டர்வியூ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நிறைய தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எல்லாமே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நீங்க இளையராஜா சார் அண்ட் ஏ ஆர் ரஹ்மான் சார், சோ அவங்க பத்தி, அவங்களோட உங்களோட அசோசியேஷன் பத்தி. நிறைய பேர் வந்து இசைஞானவரை பாக்குறது வந்து அப்படி ஒரு கனவா ட்ரீமா நினைச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து ராஜா சார் மியூசிக் கேட்க ஆரம்பிச்சேன், ஏன்னா சின்ன வயசுல வந்து நிறைய அப்பெல்லாம் பாட்டு கேட்க மாட்டேன், ரேடியோ போனதுக்கு அப்புறம் பாட்டு கேட்க ஆரம்பிச்சேன். ரேடியோ ஆஜியா இருக்கும் முழுது மாட்டேன், ஃப்ரெண்ட பாட்டு பிளே பண்ண ஆரம்பம். ராஜா சார் பாட்டுல வந்து அப்படி ஒரு மனசு முறுக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். யாரோ ஹாய் சொல்றாங்க, சாரி என்ன மை போன் காட் ஸ்விட்ச் ஆஃப், யாரோ உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அண்ட் ஸ்டான்லி வாழ்த்துக்கள் ப்ரோ, அச்சீவ் மோர், தேங்க்யூ சோ மச் ஸ்டான்லி, அண்ட் தேங்க்யூ சோ மச். ஸோ நான் இளையராஜா அவரோட பாடலை போடும்போது எனக்கு ஒரு ஈஸியாக ரொம்பவே கனெக்ட் ஆனிச்சு. அதன் பிறகு எக்ஸ்க்ளூசிவா ராஜா சாரை பத்தி ஷோ பண்ணும்பொழுது அவரோட ஒர்க் பண்ண எல்லா சிங்கர்ஸும் எல்லாரும் வந்து பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ராஜேஸ்வரர் டாக்டர் பவதாபி அவர்களும் இருக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அடிக்கடி இசைஞானி சந்திக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இருந்தது. பல ரசிகர்கள் வந்து அவர் சந்திக்கிறதுக்காக அவர் வீட்டு வாசலையும் ஸ்டுடியோ வாசலையும் தவம் இருக்கும்பொழுது அவரை நிறைய டைம், மோர் தென் ஒரு 50 டைம் மீட் பண்ணி பேசியிருப்பேன். அப்புறம் அவங்க வீட்டுல வந்து கொலு நடக்கும், அந்த கொலு டைம்ல எல்லாம் நான் வந்து எவ்ரி இயர் அங்க போவேன், ராஜேஸ்வரரை பார்க்க முடியும், நிறைய விஷயம் பேச முடியும். அதே மாதிரி ரஹ்மான் சார், எனக்கு ரெஹானா அவர்கள் வந்து ரொம்ப நல்ல பழக்கம், ரெஹானா மேம். ஸோ அப்போ வந்து ரஹ்மான் சாரையும் நிறைய இன்டர்வியூ, ஒரு 3-4 இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவங்க மட்டும் இல்லை, ராஜா சார், ரஹ்மான் சார்ட்டையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வாய்ப்பு கிடைச்சிது. இசைஞானி அண்ட் ராஜா சார் தவிர வித்யாசாகர் அவர்கள், பரத்வாஜ், எஸ் ஏ ராஜ்குமார், தேவா அவர்கள், அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா, விஜய் ஆண்டனி, டி இமான், அனிருத்னு, எல்லா கம்போசர்ஸும் இன்டர்வியூ பண்ண ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிது. நிறைய விஷயங்கள் அவங்கள சந்திக்க தெரிஞ்சிக்க வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கும் சூர்யாவா, ஹாய் இருக்கேன், ஹாய் ஸ்டான்லி அண்ட் சக்தி குட்டி, ஹாய் எம். ஸோ இப்படிதான், ஸோ எல்லாரும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும்போது மியூசிக் பத்தி எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடைச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் யாருன்னு கேட்டீங்கன்னா பர்ஸ்னலி ஜானகி அம்மா, எஸ் ஜானகி அம்மா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எனக்கு அதே மாதிரி வாணிஜியம் அவர்களும் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடகி, எனக்கு பிடிச்ச ஒரு பாடகி. ஜானகி அம்மா வந்து நான் மிகப்பெரிய ஃபேன் சொல்வேன், வாணியம்மாவும் ரொம்ப ஒரு அற்புதமான பாடகி. ஸோ எனக்கு கரண்ட்ல நிறைய சிங்கர்ஸ் இருந்தாலும் இந்த ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சிங்கர்ன்னு சொல்வேன். நீங்க இன்னொரு ஷோ கூட பண்ணீங்க இல்லையா, பவதாமி மாமும் ரெஹானா மாமும் வச்சுட்டு, இளையராஜாவும் ஏ ஆர் ரஹ்மானும் ரெண்டு பேர் பத்தி அந்த ஷோ பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அந்த ஷோ ரெண்டு பேருமே எனக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருமே வந்து மியூசிக்ல நிறைய பண்ணவங்க, பண்ணிட்டு இருக்கவங்க, நிறைய பேச வாய்ப்புகள் கிடைச்சது. ரெண்டு பேருமே வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால நிறைய விஷயங்கள் பேசணும், ராஜேஸ்வரர் ரஹ்மான் சாரையும் பத்தி பேசணும். அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பவதாமியும் ரெஹானா அவர்களும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ உட்கார்ந்தாங்க, அதில் உட்காரும்பொழுது அவங்களும் நிறைய விஷயங்கள் ரொம்ப பண்ணா ஜாலியாக போணுச்சு, நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வெளியிலேருந்து பார்க்கும்போது ராஜா சாருக்கும் ரஹ்மான் சாருக்கும் சண்டையா அப்படின்னு பார்க்குறவங்கலாம் வந்து இன்னும் இவங்க ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க, சண்டை கிடையாது வந்து கிடையாது. ரெண்டு பேருமே இரு பெரும் துருவங்கள், ரெண்டு பேருமே வந்து முக்கியமான ஒரு ஐகான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், மியூசிக் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதனால நட்பு தான் இருக்கே தவிர யாருக்குள்ள இந்த பகையும் கிடையாது. அந்த இன்டர்வியூ ரொம்ப அழகாக போணுச்சு. ஓகே, சினிமா 360யோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸோ அது பண்ணும்போது நான் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? கோபால் கிரேஷ், சூப்பர் பாலாஜி ப்ரோ, தேங்க்யூ கோபால் கிரேஷ். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஆக்டர் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் இருந்தாலும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஆக்டர்னா நான் விஜய் சொல்லுவேன். என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து அவர் படம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அதனால விஜய் இன்டர்வியூ பண்ணான்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. விஜய் வந்து லக்கிலி நிறைய படங்களுக்கு ஒரு 3-4 படத்துக்கு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி துப்பாக்கி படத்துக்குலாம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பேச முடிஞ்சது. நான் வந்து விஜய், விக்ரம், சூர்யா, கார்த்தி, என்டையர் இண்டஸ்ட்ரியில் ஜெயம் ரவி, ஆர்யா, பரத் ஆரம்பிச்சு விக்ரம் எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணியாச்சு. அண்ட் எனக்கு தமிழ் தவிர வந்து பாலிவுட் சூர்யா, ஹாய் விஜய் அண்ணா, எஸ் விஜய் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர், விஜய் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆக்டர். ஸோ அவரை வந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக நான் சர்க்கார் படத்துக்கு மீட் பண்ணதுக்கப்புறம் மீட் பண்ணலதுக்கப்புறம் பண்ணல, அப்புறம் நான் சன்னதாக இருந்தேன் மீட் பண்ணதுக்கப்புறம் பண்ணல. ஸோ அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு
பாலிவுட் ரொம்ப பிடிக்கும், இந்தியா ரன்பீர் கபூர் பிடிக்கும். நான் ரொம்ப ஒரு ட்ரீம் எடுக்க இன்டர்வியூ எடுக்க ஆசைப்பட்ட ஒரு ஹீரோ ரன்பீர் எடுத்தாச்சு. அண்ட் ஸ்ரீதேவி அவர்கள் வந்து தமிழ்லேருந்து எடுத்த ஒரே எல்லாம் தான் எனக்கு. ஸ்ரீதேவி அவர்களோட இன்டர்வியூ வந்து ரொம்பவே வெரி பாப்புலர். அண்ட் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தளபதி ஃபேன் கிளப், ஓ தேங்க்யூ தளபதியோட ரசிகர்களா. ஸோ மாஸ்டருக்கு அவளை காத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இருக்க எல்லா ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ், அப்புறம் த்ரிஷா, நயன்தாரா, ஸ்ரேயா, தமன்னா, அனுஷ்கா எல்லாரையுமே சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அவங்க எல்லாருமே இன்டர்வியூ பண்ணிச்சு. அண்ட் அதே மாதிரி பாலிவுட் எல்லாருமே இன்டர்வியூ பண்ணியாச்சு. போயிட்டு இருக்க அப்படியே. நிறைய பேர் வந்து பாடணும் ஆசைப்படுறாங்க. எல்லாருமே வந்து இப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முன்னாடி ஒருத்தர் ஆர்ஜியா வரணும் அப்படின்னா ஒரு 3000 பேர்ல போய் ஆடிஷன் அட்டன் பண்ணி தான் வர முடியும். ஒரு டெலிவிஷன் ஆங்கரா வரணும் அப்படின்னா ரெப்யூட்டோ சான்ஸ் போனோம்னா போய் அவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க குரல் தேர்வுலேருந்து அவங்களோட லுக் வைஸ் நிறைய விஷயங்கள் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் போகணும். பட் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோன் இருக்கு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லாமே இருக்கு. இல்லை அழகாக அதில் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த வீடியோக்கெலாம் போடும்போது அதை பார்த்தே நிறைய பேர் சான்சஸ் கிடைக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய யங் டேலண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க டிக்டாக் மூலமாகவே வந்து சினிமாவில் நடித்தவங்க உண்டு, சீரியல் நடித்தவங்களும் உண்டு, ஸ்மியூல் ஆப்பில் பாடி பாட போனவங்களும் உண்டு, சரியா? அப்புறம் ரேணுமண்டல்னு சொல்லிட்டு அந்த பாலிவுட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லேடி வந்து ஒரு அவங்க வந்து ஒரு ட்ரெயின்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கவங்க அவங்க பாடின வீடியோ இணையதளத்துல பாத்துட்டு அதை பார்த்துட்டு அவங்கள வந்து சினிமாவில் பாட கூப்பிட்ட நிறைய கம்போசர்ஸும் உண்டு. அது மாதிரி பாத்தி எப்போ வருவாரா? கண்டிப்பா பாத்தி ஒரு சீக்கிரம் வந்துருவாரு, கண்டிப்பா சீக்கிரம் மாஸ்டர் காதல காத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஈஸியா நிறைய தளங்கள் இருக்கு. முன்னாடி மாதிரி எல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா திறமைய வந்து ஒரு அழகா ஒரு பாடி ஒரு பேஸ்புக்ல போட்டாங்கன்னா அதை 10 பேர் ஷேர் பண்றாங்க, அது மூலமா கிடைச்சிடும். சரியான பயிற்சி இருந்தால் யாரும் நல்லா வரலாம். ஸோ எஸ்பெஷலி மியூசிக் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸ்னு எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க. இப்போ சிங்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான், எல்லா கம்போஸும் பாடிடுறாங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா இமான் பாடிடுறாரு, அன்ருத் பாடிடுறாரு, ஜிவி பிரகாஷ் பாடிடுறாரு, ரஹமான் பாடிடுறாரு, எல்லாருமே பாடிடுறாங்க. யுவன் சங்கர் ராஜா பாடிடுறாரு. அப்புறம் மிச்சம் விட்டு வைக்கிற பாட்டெலாம் வந்து சிசிராம் பாடிட்டு போயிடுறாரு. அதனால வந்து அவங்க விட்டு அவங்க பாடிட்டு போயிடுறாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு வரைக்கும் வாய்ப்புகள் கொடுத்தவங்க ரொம்ப கம்மி. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு திறமையை காட்டுற வழிகளை இது பண்ணுங்க. அண்ட் முரளி பிரசாந்த், ஹாய் பாலாஜி ப்ரோ, ஹாய் முரளி, எப்படி இருக்கீங்க முரளி? இசை எஃப்எம்மோட ஒரு இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலே லைவ்ல பேசிட்டு இசை 24/7 அப்படி போயிட்டு இருக்கு. இன்னொன்னு, நீங்க டாக்ஸ் ஆஃப் சினிமாலையும் நிறைய இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்க. அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் வந்த இன்டர்வியூனா ஐஸ்வர்யா மேம், ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா மேம் வந்து நீங்க இன்டர்வியூ எடுத்திருந்தீங்க. அது ரொம்ப நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கூட ஜாஸ்தி ஆனாங்க. நான் கூட அதுக்கப்புறம் அவங்களோட பேஜ் எல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணிட்டேன் அந்த இன்டர்வியூ பார்த்து. அது ரொம்ப பாசிட்டிவ் கமெண்டா இருந்தது. பர்சனலி எனக்கு அந்த இன்டர்வியூ ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அதை பத்தி உங்ககிட்ட ஃபியூ வேர்ட்ஸ். எனக்கு வந்து டச் ஆஃப் சினிமா வந்து அது அந்த அவர் ஓனர் வந்து நான் ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து நட்படி கூட பாலாஜி பண்ணித்தரீங்களான்னு கேட்டாரு. அவர் ஹேமா இருந்தார், அவருக்கா சரி ஓகே. ஒரு ரொம்ப கம்மியாக ஒரு 7 to 10 பண்ணி கொடுத்துருப்பேன். அது ஐஸ்வர்யா ஒன்று. ஐஸ்வர்யா வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்டு சங்கீதா ஒருத்தவங்க இருக்கான், அவங்களும் ஐஸ்வர்யாவும் ஒன்னா சீல் பண்ணாங்க. அப்போதான் ஐஸ்வர்யா அவங்களை இன்டர்வியூ பண்ணேன். பட் ஷி வாஸ் வெரி ஃபன்னி. அவங்க பேசும்போது வந்து கேட்டு சிக்ஸ்னே பண்ணணும் வச்சுக்கேன், செம்மைய ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பர்சனாக பேசினாங்க. எந்த வித ஒரு ஹீரோயின் நடிகை அதெல்லாம் மனசுல இல்லாமல் ரொம்ப நார்மலாக பேசினாங்க. ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அந்த இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அதுக்கப்புறமா நானே கேட்கணும்னு வந்தேன், நீங்களே கரெக்டா அவங்க பேர் சொல்லிட்டீங்க. சங்கீத் சங்கீதா கான், சன் மியூசிக், சன் மியூசிக்ல உங்களோட ஜர்னி, அதை பத்தி வியூவர்ஸ். ஷி வாஸ் மை கலீக், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க நாங்கள் ரெண்டு பேரும், நான் சன்ல ஹெட்டா இருந்தேன், ஷி வாஸ் மை ஆங்கர். அவங்க ஆங்கர் இருந்தாங்க. இப்போ வந்து அழகு சீட்ல வந்து அவங்க கலக்கிட்டு இருக்காங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, சீட்ல போயிட்டு இருக்கு. ஓகே அண்ணா, தேங்க்ஸ். இன்னைக்கு கிராண்ட் ஃபைனலை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து ஃபைனலிஸ்ட் எவ்வளவு பேர் இருக்காங்க? ஆக்சுவலி 4 டீம்ஸ் இருக்காங்க, 16 பேர். யூஸ்வலி என்னன்னா இப்போ ஆன்லைன்ல குவிஸ் வந்து நிறைய நடக்குது, பட் மியூசிக் குவிஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ தென் நிறைய மியூசிக் குவிஸ் வந்துருச்சு அதுக்கப்புறமா. ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்டா பண்ணுமே. மியூசிக் குவிஸ் நடத்துறீங்க, எங்கிட்ட ஒரு 4 கேள்வி கேளுங்க சொல்ல ட்ரை பண்றேன், முடியுதான்னு பாக்கலாம். ஏதாவது கேள்வி கேளுங்க பாக்கலாம். உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு நானே வந்து ஆங்கர்லாம் கிடையாது, சும்மா அப்படியே பரவாயில்ல.
தேங்க் யூ ஆர்ஜே பாலாஜி மார்க்கு எனக்கு இடம் வச்சு ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜி பாலாஜி எல்லாம் பண்றாரு எங்க சூப்பரா பண்றாரு தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் கமெண்ட் ஓகே நான் இப்ப சில க்ளூஸ் கொடுக்க போறேன் அந்த க்ளூஸ் வச்சு நீங்க அந்த சிங்கர் யார் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும் சோ பட் ரெண்டு மூணு சிங்கருக்கு அது கரெக்டா இருக்கும் பட் நீங்க சூப்பர் தேங்க் யூ சோ மச் சூரேஷ் பிடி தேங்க் யூ சொல்லுங்க நான் க்ளூ கொடுக்க போறேன் 12 க்ளூஸ் இருக்கு சோ இதுல எத்தனாவது க்ளூல நீங்க அது கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு சோ நீங்க எத்தனை க்ளூஸ் வேணா எடுத்துக்கலாம் ஆனா இடையில தப்பான பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க வந்து அவுட் சோ என்னவா கேளுங்க பிரச்சனை இல்ல கேளுங்க கேளுங்க ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து அவங்க ஒரு ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் அதான் ஃபர்ஸ்ட் க்ளூ சோ செகண்ட் க்ளூ அவங்க ஒரு சைல்ட் ப்ராடஜி ஆ ஓகே தேர்ட் க்ளூ இளையராஜா இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க அவங்க ஓகே ஓகே ஃபோர்த் க்ளூ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு டாக்டர் சுஜாதா மோகன் பிணைய படி சுஜாதா இல்ல 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 அவுட் ஆயிட்டீங்க பட் இருந்தாலும் அதர் ஆப்ஷன்ஸ் படிக்கிறேன் அவங்க ஃபர்ஸ்ட் சாங் மூவில வரல ஆ ஓகே செகண்ட் சாங் என்ன அடுத்ததா அவங்களுக்கு ஒரு ஒரு சில்ட்ரன் இருக்காங்க சித்ராவா இல்ல அவங்களுக்கும் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்க கேரளால படிச்சிருக்காங்க இல்ல நீங்க சொன்ன க்வெஸ்சன்ல நான் என்ன சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து சுஜாதா மோகனோட ஹஸ்பண்ட் வந்து டாக்டர் ஓகே மோகன் டாக்டர் அது நான் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கோம் நாங்க நீங்க வர 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 அவங்கள முத முத வந்து ராஜா சார் தான் இதுல படம் வச்சாரு ஜானி படத்துல படம் வச்சாரு ராஜா சார் ஃபர்ஸ்ட் வந்து காதல் ஓவியம் கண்டேன் அப்படின்ற படத்துல பாட வச்சாரு பட் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகல சொன்னேன் இல்ல நெக்ஸ்ட் க்ளூஸ் ஓகே அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு ஸ்வேதா மோகன் பட் அதுவும் கிடையாது அடுத்ததா அவங்களுக்கும் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் அவங்க பாடிட்டு இருக்காங்க பட் அவங்களும் கிடையாது எயித்து க்ளூ கேரளால படிச்சிருக்காங்க சோ இவங்களும் கேரளா தான் படிச்சாங்க பட் ஆனா அவங்களும் கிடையாது நைன்த் க்ளூ விஜய் டிவி அவரோட சூப்பர் சிங்கர்ல இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஜட்ஜா இருந்திருக்காங்க சோ சுஜாதா மாமும் ஜட்ஜா இருந்திருக்காங்க பட் ஆனா அது ஆன்சர் இல்ல சோ டென்த் க்வெஸ்சன் டென்த் க்ளூ வந்து ஒபேரா ஹவுஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாடின சிங்கர் இவங்க தான் சோ அதுவும் சுஜாதா மாமும் பாடியிருக்காங்க ஒபேரா ஹவுஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாடின சிங்கர் இவங்க தான் சோ அதுவும் சுஜாதா மேம் பாடிருக்காங்க பட் ஆனா அதுவும் ஆன்சர் இல்ல சோ லெவன்த் வந்து அவங்க சென்னையில இருக்காங்க கரண்டா சோ அதுவும் சுஜாதா மேம் இருக்காங்க நான் ஆப்ஷன் இல்ல 12th ஆப்ஷன் மை நேம் இஸ் ஆல்சோ எ ராகா நேம் அவங்க பேர்ல ராகம் இருக்கு நான் உன்னை கேக்குறேன் நீங்க கொடுத்த எல்லா க்ளூவும் வந்து நீங்க கேக்குற ஆளுதான் கரெக்டா மைண்ட்ல வச்சுக்க சொல்லணுமா ஆமா ஐயா இப்ப ராகா நேம் வரும்போதே சுஜாதான்ற பேர்ல ராகம் இல்லையே அப்போ நீங்க சொன்ன ஆன்சர் தப்பாயிடுச்சு அவங்க பேர்ல ஒரு ராகம் இருக்கு யாரு ஜெயிச்சி சுஜாதா யாராவது ஆன்சர் யாரு மகத்தி மகத்தி தான் கரெக்டான ஆன்சர் சோ மகத்தி அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர் அவங்க ஃபர்ஸ்ட் பாட்டு கொடுத்தது இளையராஜா தான் காதல் ஜாதி அப்படின்ற படத்துல அந்த பாட்டும் வெளியே வரல சோ அவங்களுக்கும் ஒரே ஒரு குழந்தை தான் தட்ஸ் வை வி ஆர் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்கோம் சோ கரெக்ட்டா அவங்க சரி இன்னொரு கேள்வி போங்க இன்னொரு கேள்வி போங்க போலாம்னு பண்ணலாம் சரி ஓகே சோ அடுத்ததா ஒரு கம்போசர் யாரும் நீங்க கண்டுபிடிக்கும் அவங்க வந்து மிருதங்கம் பிளேயர் சிமாஷம் வி ராஜா ராவ் வி ராஜா ராவ் மிருதங்கம் பிளேயரோட பையன் அவரு ஓகே செகண்ட் க்ளூ வந்து அவங்க அம்மா பேர் வந்து பத்மா அவங்க வந்து டாட்டர் ஆஃப் சாண்டலியன் நாவலிஸ்ட் சாண்டலியன் இருக்காரு இல்லையா அவங்களோட டாட்டர் அவங்க அம்மா அடுத்ததா அவர் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணிட்டு கர்நாடிக் மியூசிக் இண்டிபெண்டன்ட் ட்ராக்ஸ் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் ஓனா ஒரு இண்டிபெண்ட் பேண்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா மியூசிக் உள்ள வந்தாரு ஃபோர்த் க்ளூ அவரோட ஒரிஜினல் ரேம் வந்து ராகவேந்திர ராஜராவ் நான் சொல்றேன் மும்பை மும்பைல பிறந்திருக்காரு ஓகே தேர்ட் க்வெஸ்சன் அவரோட நேட்டிவ் வந்து பாலக்காடு ஓகே
ஃபோர்த் கொஸ்டின் இந்துஸ்தானி மியூசிக் கர்நாடிக் ரெண்டுமே அவர் குழந்தையா இருக்கும் போதே கத்துக்கிட்டாரு ரெண்டுமே ஓகே அஞ்சு வயசுல வீணா வாசிப்பாரு ஸ்ரீனிவாஸ் காலே அப்படின்றவர்கிட்ட அவர் சங்கீதம் கத்துக்கிட்டாரு ஓகே நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காரு நேஷனல் வாங்கிட்டாரா ஆமா அடுத்த க்ளூ சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க அவருக்கு ஒரு கம்போசரும் கூட சாரி அடுத்த அடுத்த க்ளூ அவர் வந்து ஏக் சே பத்கர் ஏக் அப்படின்ற தூர்தர்ஷன் சீரியல் தூர்தர்ஷன் சீரியல் நடிச்சிருக்காரு அடுத்த க்ளூ வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு சிங்கர் கே கே இல்ல பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு யாவரும் நலம் அப்படின்ற படத்தை கம்போஸ் பண்ணது அவர் தான் தாரே ஜமீன் சே பியாரும் அவர் தான் கம்போஸ் பண்ணாரு சங்கர் ஈஷன்லயா சங்கர் மகாதேவன் சங்கர் மகாதேவன் சங்கர் மகாதேவன் அவர் வந்து பாலக்காட்டுல பிறந்தாரு நேஷனல் வாங்கியிருக்காரு அப்புறம் வந்து அப்படிங்கும்போது அப்பயும் சொல்லிட்டேன் நான் வந்து சங்கர் மகாதேவன் சொல்லிட்டேன் Thank you so much. வாழ்த்துக்கள் உங்களோட கிராண்ட் ஃபினல் சுப்ரமணிய வாழ்த்துக்கள் Thanks. நானும் பாட மாட்டேன் உங்களை மாதிரி ஜஸ்ட் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி 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 தேங்க்யூ